ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் தான் உங்கள் மேஜர் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேஜர் மேடி. இன்றைக்கி ஸ்னைப்பர் எலைட் 3 மிஷன் 3 Part 1. ஏன்னா இது ரொம்ப பெரிய வீடியோவாக வந்தது, ஸோ அதனால் நாங்கள் இது 2 வீடியோவாக பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க கேம்குள்ளே போகலாம். இதோ முன்னாடி நடந்த வீடியோஸ் நீங்கள் எதாவது பார்க்கலன்னா நான் அதை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போய் பாருங்கள். Like பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம கைஸ் வாலன்ஸ் மிஸ்டீரியஸ் நான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலாம் பாக்குறீங்க. சோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பட் லெஃப்ட் நான் அடுத்த இடத்துக்கு வந்திருக்கோம். தி ஒன்லி வே த்ரூ அதை பத்தி தான் கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ ஐம் ஹிட்சிங் எ ரைட் வித் எ லாங் ரேஞ்ச் டெசர்ட் குரூப். ஓகே. பட் தி ஜெ
We can't afford a massive firefight. So அவங்க கன்ஸ் வச்சிருக்காங்க. So we'll have to take out the guns and help the LRDG push through. The pass is heavily fortified with plenty of narrow spaces and close quarter surprises. I'll need to watch my six and pack a couple of mines to cover a quick exit. I suppose they don't call it Hellfire Pass for nothing. ப்ளஸ் இதில் 100% கலெக்டபிள்ஸும் இருக்குது. ஸோ அப்ஜெக்டிவ் மூணு அப்ஜெக்டிவ், ஆப்ஷனல் அப்ஜெக்டிவ், கலெக்டபிள் கார்ட்ஸ் மூணு, ஸ்னைப்பர் லிஸ்ட் மூணு, வார் டைரிஸ் 9, லாங் ஷாட் 1. இது கூட எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டி கொடுக்க போகிறேன். இதை வந்துட்டு வீடியோ டியூட்டோரியல் சீரீஸ். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கோ. அக்கா வேற லெவல், வேற லெவல் சினிமேட்டிக். ஆல் ரைட், மேலே வந்தாச்சு. ஸோ நம்ம இப்போ அந்த சைடு தான் போகணும். ஓ, ஸோ இந்த கன்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணணும். ஸோ தேர் ஆர் டோட்டலி 3 கன்ஸ், மூணு இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ மூணு இடத்துல எக்ஸ்ப்ளோர் த மவுண்டன் செட்டில்மெண்ட், ப்ரைமரி அப்ஜெக்டிவ். ஆல் ரைட், லெட்ஸ் கோ. வெல் ராட், பைனாக்குலர்ஸ், யாருமே இல்லை. ஓகே, ஸோ எதுக்கு கொஞ்சம் ஓடி போகலாமே இல்லையா? எதுக்கு ஸ்லோவாக நடந்துங்கன்னு. ஆனால் எவனா அவன் பார்த்துட்டானா கஷ்டம். இல்லை போ, டட்ட டன் டட்ட டன் டட்ட டன் டட்ட டன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு டன்னல் வரும். ஹார்ட் பீட் கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஃபஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன், ஹார்ட் பீட் கண்ட்ரோலில் இருந்தால் தான் ஷார்ட்ஸை நம்ம க்ளீனாக அடிக்க முடியும். ஓகே, மேப்பில் ஒருத்தன் தெரியுறான் பாருங்கள், மேலே ஒத்தகுறான். இப்போ நம்ம போக போகிறது வந்துட்டு வார் டைரி 1 கலெக்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அது எங்கே போக போகிறோன்னா, இந்த டனல் வழியா போனீங்கன்னா நேராக ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இங்கே ஒரு எனிமி இருப்பான். இதோ இப்படி போனீங்கன்னா இங்கே யாரும் இல்லை. ஓகே, நம்ம இதோ ரெண்டு பேர் இருக்கானுங்க. இந்த சைடு மேலே ஒத்தாக்குறோம், இந்த சைடு ஒத்தாக்குறான். ஆல் ரைட், ஸோ அங்கே ஒத்தாக்குறான் தெரியுங்களா, பார்த்தீங்களா? அவனை போய் கில் பண்ணிட்டு, இது எதுக்கு நான் ஸ்டோரி மோடாகவே எடுத்து போயின்னுக்கிறேன்னா, நான் போயிட்டு போய் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் என் வீடியோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது என்னடா எதுவுமே இல்லை, சடனாக அவ்வளோ பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால தான் நான் ப்ரொசீஜர் வைஸாகவே போயின்னுக்குறேன். ஸோ அங்கே ஒத்தாக்குறான், அவனை வந்து கவனிச்சுப்போம், அவனை வந்து கவனிச்சுப்போம். இப்போ இப்படியே கண்டினியூ பண்ணின்னு போனீங்கன்னா நேராக, ஓகே இங்கே யாரும் இல்லை. ஸோ கொஞ்சம் ஓடி போவோம். இங்கே போனீங்கன்னா இந்த லெட்ஜு தெரியுதா, இந்த லெட்ஜர் மேலே ஏறினீங்கன்னா, அப்படி இல்லை இந்த சைடு போனீங்கன்னா நெருப்பு தெரியுது இல்லைங்களா. ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு வார் டேரி மேப்து. ஓகேயா, இதுதான் ஃபஸ்ட்டு வார் டேரி. ஸோ ஃபஸ்ட் வா, இந்த மிஷனில் அவ்வளோவா இருக்காது. இந்த மிஷன் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக தான் போகும். செகண்ட் ஹாஃப்டில் தான் செம்ம மரண லெவல் ஃபைட்ஸ் எல்லாம் நாங்கள் காட்டியிருக்கோம். அதில் தான் நிறைய கலெக்டபிள்ஸும் இருக்குது. இங்கே வந்துட்டு கம்மி தான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இருக்கிறவங்களெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். இதோ அங்கே ஒருத்தன் ஸ்பாட் பண்ணுறோம். இல்லை, ஓகே, வெல் ராட் கிளியர், சைலண்ட் ஷாட். ஆல் ரைட், இன்னொருத்தர் இருக்கணுமே.
இல்லையா? எதுக்கு இவங்கிட்ட என்ன செக் பண்ணிப்போம். ஓகே, இந்த எதுக்கும் சைடில் போட்டுருவோம், ஏன்னா இங்கே ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க மொத்தம். ஓகேங்களா, மொத்தம் மூணு பேர் இருப்பாங்க. இவனை வந்துட்டு எங்கே போடலாம்? அங்கே போட்டாச்சு. ஓகே, ஹீ சேஃப்லி ஹிடன். ஓகே, நம்ம அந்த ஸ்டார் கிட்ட போகணும். பிஃபோர் தட் அதோ அங்கே ஒருத்தான், அங்கே ஒருத்தான் பின்னாடி வர்றது கூட தெரியாமல் நின்றுக்கிறான் பார்த்தீங்களா. ஆமாம், க்ரௌச் பண்ணி தான் போகிறோம், ஸோ அவனுக்கு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்காது. இதே ஓடி வந்திருந்தால் இத்தனை நேரம் திரும்பி ஃபயரிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஓகே, க்ளோஸ் குவார்ட்டரில் கைத்து கீழே சொருகியாச்சு. ஆஹா, துள்ளுறான் 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 துள்ளுறான். ஓகே, இதோ பார்த்தீங்களா, அப்பாடா செத்துட்டான். ஆல் ரைட், இப்போ மொத்தத்தில் நம்ம அங்கே போகணும். பிஃபோர் தட் ஏதோ விசில் சவுண்ட் கேட்குது. அங்கே எதுவுமே இல்லை. அங்கே யாராவது இருக்காங்களா? மேலே யாரும் இல்லை. கீழே ட்ரக் இருக்குது. ட்ரக்கை கூட பிளாஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கலாம், பட் நம்ம ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் வீல் கோ இன் அ ஸ்லோ மோஷன். விசில் சவுண்ட் கேட்குது. இங்கே யாராவது இருக்காங்களா? இந்த சைடு மேலே பைனோக்குலர்ஸ். அங்கே யாரும் இல்லை. ஓகே, முன்னாடி ஒருத்தர் இருக்கிறான். ஆஹா, நோ நோ நோ, அங்கே மேலே ஒருத்தான். ஓகே, டேக் பண்ணி வச்சிட்டோம் உன்னை. ஸோ டேக் பண்ணுறதுனால என்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, சே ரொம்ப ரோலிங் ஆகுது. ட்ராக் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அவங்க மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். ஸோ அவங்க எங்கே இருக்காங்க, நம்ம மேப்பில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன வி, அவங்களோட ரேங்கோட இது நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே எவனோ ஒருத்த விசில் அடிச்சுருக்கான். அடி விசில் அடிக்கிற நீ. ஓகே, இங்கெல்லாம் கிளியர். இவங்கிட்ட ஏதாவது கிடைக்குதா? ஓகே, ஆமாம், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், M1 கிராண்ட்லேருந்து இப்போ கரகூனுக்கு ரைஃபிள் மாற்றிருக்கேன். இது கொஞ்சம் ஜூம் வெலாசிட்டி நிறையான்னு சொன்னாங்க, பட் இப்போ வரைக்கும் எதுவும் ப்ரூவ் பண்ண முடில. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் முன்னாடி நான் உங்களுக்கு காட்டுவேன்னு நினைக்கிறேன் கரகூந்து. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த சைடு ஏதோ வழி இருக்கு. ஓகே, அங்கே ஏதா வருது. அந்த நடுவில் ஒரு கல், சை, நம்ம ஏதோ வழி இருக்கும்னு நினச்சி பார்த்தா. ஓகே, மேலே ஒருத்தாங்கலாம் பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு தெரியுதா அவன் எங்கே ஃபைண்ட் தோஸ் 88, டிஸ்ட்ராய் ஆர்டிலரி, அடுத்த ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ மூணு ஸ்டார் தெரியுது இல்லையா? ஸோ மூணு பிளேஸில் இருக்குது. ஸோ வி ஹவ் டு கிளியர் ஆல் த்ரீ. சவுண்டு வண்டி ஸ்டார்ட் ஆகிற ஸ்டவுண்டா? ஓகே, அங்கேயே ஒருத்தாக்குறோம் முன்னாடியே. ஹெட் ஷாட் கிளியர். அடுத்தது இப்படியே போவோம். சில பேர் வேறு மாதிரி காட்டியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு அந்த 162 ஆடி அப்புறமா அந்த சைடு போய் பண்ணியிருப்பாங்க. நான் கொஞ்சம் லென்த்தாக இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா எல்லா கலெக்டபிள்ஸும் கரெக்ட் பண்ணி போகிறோம் இல்லையா, அதனால கொஞ்சம் லாங்காக இருக்கும். அங்கே ஒருத்தாக்குறோம். ஓகே, இல்லாமா ரெண்டு பேர். ஓ மை காட், ஓகே, ஒன் சைடு தான் பார்த்துனுக்கேன். கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிட்டு பாடியை தூக்கிட்டு இந்த சைடு நம்ம கொண்டு வந்து போட்டுருவோம். ஓகே, கிளியர். அடுத்தது மேலே ஏறுவோம். மேலேயே ஒத்தாகிறோம்.
ஸ்லோவாக இல்லை, ரெண்டு பேரும் கீழே தான் ஆகுறாங்க. இங்கே யாரும் இல்லை. ஆல் ரைட், நல்லா வந்தாச்சு. இங்கே தான் தெரியுறான், எங்கே தெரியுறான்? ஓ ஹலோ பிரதர், கிளியர். அடிக்கடி ரீலோட் பண்ணிக்கணும்னலாம் எதுவும் கிடையாது, எனக்கு அது பழக்க தோஷம், நான் எதுவும் பண்ண முடியாது. அதை அடிக்கடி நான் ரீலோட் பண்ணி பண்ணி பழகி போச்சு. ஓகே, ஒரு பேண்டேஜ் கிடச்சிருக்கு, அங்கே ஒத்தாகிறான். ஆல் ரைட், வேறு யாராவது வண்டி மேலே அவன் தந்தான் ஆகுறான். அந்த வீட்டில் அவ்வளோதானா? ஓகே, மேலே ஏறிடுவோம். யாரும் பார்க்காதீங்க, பார்க்காதீங்க, பார்க்காதீங்க. ஓகே, யாரும் பார்க்கல. இங்கேயே மேலே ஏறினேன். ஸோ இங்கே எதுவுமே இல்லை. சே, தேவையில்லாமல் ஒரு ஹே இல்லை, அடிக்கலாம்ப்பா. சூப்பர், கிளியர். அவன் கிளியர் பண்ணியாச்சு, அவன் எதுவும் ஸ்பாட் பண்ணல. ஓகே, இறங்குவோம். நம்ம இப்போ அந்த சைடு தான் போகணும், அங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்னைப்பர் நெஸ்ட் இருக்குது இந்த மேப்து. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ, ரெண்டு பேர் அங்கேன்னு பார்த்தோமா தெரியலையே. ஆடப்பாவீங்களா? ஓகே, அவங்கள நம்ம எதுக்கும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், ஏன்னா அட் அ டைம் அடிக்க முடியாது. ஒருத்தன் தான் ஃபோக்கஸில் ஆகிறான், இன்னொருத்தன் நான் ஃபோக்கஸில் ஆகிறான். ஸோ எங்கே 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 கல், ஓகே கல் எடுத்துக்கினேன். அந்த சைட்லேருந்து போயிட்டு கொஞ்சம் தூரமாக தூக்கி போடுவோம். சேம் தான், பாம்பெல்லாம் தூக்கி போடுற மாதிரி தான். இதோ அந்த ஆரோக்கி தெரியுதா? ஸோ எதுக்கும் அந்த சைட் போடுவோமா? ரொம்ப தூரம் ஆயிடுச்சு, அங்கே போடும். ஓகே, ஆ டவுட் பட்டானுங்க ரெண்டு பேரும். போய் பாருங்கடா, போய் பாருங்க. ஐயோ அலர்ட்டு, அம்மொக்க. கிளியர், ரெண்டு பேருமே கிளியர். அவன் பாடி எடுத்துன்னு போயிட்டு நத்திங் ஃபவுண்ட். எதுக்கும் இந்த டனலுக்குள்ளே போட்டுடலாம். ஆஹா, அந்த சைடு வழி இருக்கே, எவனா அந்த சைடில் வந்தானா? சரி பார்ப்போம். நான் நாலு வெல்டாக எடுக்கட்டான். சூப்பர், குட் பாய், குட் பாய், குட் பாய், குட் பாய். மேலே ஏறினோன்னா ஓகே. இப்போ நம்ம மேலே ஏறிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்னைப்பர் நெஸ்ட், ஓகேங்களா? ஸோ இந்த மேப்பில் மொத்தம் 14 ஐட்டம் கலெக்ட் பண்ணலாம். 14 ஐட்டமில் இது வந்துட்டு ரெண்டாவது, வி ஹவ் கட் த செகண்ட் கலெக்டபிள் இந்த மேப்லேயே. ஓகே, வேறங்க வேறங்க வேறங்க, உள்ளே யாருமே இல்லையா? சந்தேகமாக இருக்குதே. ஓகே, இங்கே யாரும் இல்லை. ஸ்னைப்பர் நெஸ்ட் கிளியர் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அங்கேருந்து நீங்கள் அவனை ஸ்கோப் போட்டு அடிக்கலாம், நான் ஒன்று அடிக்கலாம், இல்லாட்டி இல்லை. நம்ம இப்போ எதுக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் போவோம், கலெக்ட் பண்ணிக்கலாம். பேண்டேஜ் ஃபுல், எதுவும் இல்லை. இங்கே இந்த வார்டு ஏரியும் கிடைக்காது. ஓகே, கீழே ஒத்தாக்குறான். ஓ நோ 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 நோ, அப்படியெல்லாம் குதிச்செல்லாம் ரிஸ்க்காக இருக்கக்கூடாது. ஓகே, இங்கே லேடர் இருக்குது, இது கெட் டவுன். எங்கே இருக்கான்? சர்ச் த ஏரியா ஃபார் எனி இம்பார்ட்டண்ட் இன்டெல். ஓகே, ஸோ ப்ரைம் ஆப்ஷனல் ஆப்ஜெக்டிவ் நம்பர் 1 கிடச்சிருச்சா? ஸோ இது வந்துட்டு ஆப்ஷனல் ஆப்ஜெக்டிவ்,
இது நீங்கள் இந்த ரூம்குள்ளே வந்தோடனே அது ஆக்டிவேட் ஆகிடும். இங்கே தான் ஆகிறான் முன்னாடி. வெயிட் பண்ணுவோம். மொக்க கிளியரு. ஓகே, அவன் பாடி எடுத்து படிக்க வச்சுக்கலாம், இல்லாட்டி மேலே இருக்கிறவங்க ஸ்பாட் பண்ணாலும் பிரச்சனை. ஆல் ரைட், அவனையும் கிளியர் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன இருக்குது? ட்ரிப் மைனா? ஓகே, வி காட் எ ட்ரிப் மைன். இப்போ நம்ம அப்படியே அந்த சைடு வையா அப்படி மேலே ஏறிட்டு அப்படியே போகலாம். இன்னும் அந்த சைடு போகல. வில் கோ பை திஸ் வே. அப்போ நம்ம ஒரு டனல் பார்த்தோம் இல்லையா, ரெண்டு பேர் பாடி போட்டதே, அந்த டனல் வையா எங்கே போகுதுன்னு பார்த்துட்டு அடுத்த ஏதாவது டீட்டெயில் கிடைக்குதா பார்ப்போம். ஓகே, இங்கே தானே அது இருக்கணும், இங்கே இல்லையா? ஆல் ரைட், 162 இங்கேயும் இல்லையே. ஓகே, இந்த மேப்பில் ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் இருக்குது, வெறும் ஸ்லீத் கில் தான் போட்டுருக்கோம். என்னண்ணா இது, கன்ஃபியூஷன் ஆகுதே. சரி, இவனை ஒரு வெடி குண்டாக போட்டுருவோம். 3, 2, 1 ஃபஸ்ட்டு ஸ்னைப்பர் ஷாட் கரக்கோனால். கேரக்கோனா ஸ்னைப்பர் ரைஃபிளில் ஃபஸ்ட் கில்லு. ஓகே, அலர்ட் ஆகிட்டாங்க, ஆனால் யாருமே வெளில வரல. ஸோ பேசிக்கலி இங்கே யாரும் இப்போதைக்கு இல்லை இல்லையா? ஓகே, வி ஆர் கிளியர் டு கோ. ஆமாம், அந்த சைடு லேடர் இருந்துச்சு இல்லையா, அந்த சைட்லேருந்து இறங்கியிருக்கலாம். போ அதான் கைஸ், கேம் ஆடும்போது யோசனை வந்துட்டு யாராவது பார்த்துருவாங்களா, எதாவது ஆகிடுமா, எதாவது நடக்குமா, அப்படியே பயந்து பயந்து ஆடுறதுனால ஃபுல்லாக கன்ஃபியூஷன் ஆகுது. ஓகே, இந்த டனல் எங்கேயோ போகுது. ரெண்டு வழியாக பிரிகிறது. ஆஹா, இங்கே ஒத்தாகிறான். மார்க் பண்ணி வச்சுட்டான். ஓகே, இந்த சைடு போவோம். எங்கே போகலாம்? ஓகே, ஸோ எங்கே வந்தீங்கன்னா அந்த ஃபயர் பிளேஸ் பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஃபயர் பிளேஸ் கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது வார் டைரி. ஸோ திஸ் இஸ் கலெக்டபிள் நம்பர் 3 of 14. ஆல் ரைட், திஸ் இஸ் 3 of 14. ஸோ ரெண்டாவது வார் டைரி. மொத்தம் இந்த சீரீஸில் வந்துட்டு மொத்தம் 9 வார் டைரி கலெக்ட் பண்ணோம். ஓகே, ஐ திங்க் நம்ம சுத்தின் போகிறேன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், இங்கே ஒருத்தகனா. ஓ யோ 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 யோ, இன்னொருத்த குதிச்சு வரான். ரிலாக்ஸ் பிரதர். ஓகே, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், ஏன்னா 2 பேர் இருக்கானுங்க. அவன் ஒருத்தனை போடலாம், பட் இவன் வந்தான் இல்லையா, அதே இடத்துக்கு போவான்னு நினைக்கிறேன். ஓகே, போயினுக்குறான். டன் 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 டன். கிளியர். ஆல் ரைட். ஓகே, அந்த 15 மீட்டர்ஸ்ன்னு தெரியுது பார்த்தீங்களா, அதான் ஆப்ஷனல்து, ஆப்ஷனல் ஆப்ஜெக்டிவ். அதோட ரெண்டாவது பீஸ் இங்கே தான் இருக்கும். இவனையும் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, அங்கே போய் அதை கலெக்ட் பண்ணிட்டோன்னா இதோ அங்கே தெரியுதான் பார்த்தீங்களா, அவங்கிட்ட ஒரு வெப்பன் அப்கிரேட் கிடைக்கும். அவங்கிட்ட ஒரு வெப்பன் அப்கிரேட் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதை போய் கலெக்ட் பண்ணிடலாம். We got the intel. This is the 3rd war diary. So find the general at one of the artillery placements. Okay, so general find panni kill pannu. All right, pannidalam. Okay, ipo tag poduvoma. Otta
ரெண்டு பேர், மூணு, வேற 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 கீழே 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 ஒருத்தன் நின்றுக்கிறான், நாலு, அவ்வளோதானே, அவ்வளோதான் நினைக்கிறேன், வேறு யாரும் இல்லை. ஓகே, அங்கே 180 meters. ஓ, மேலே ஒருத்த பாரு, அங்கே யாராவது இருக்காங்களா? அங்கேயும் யாரும் இல்லை. ஆல் ரைட், இப்போ நம்ம இங்கே கீழே இறங்கணும்னா பார்த்தாக்குறோம். ஓ மை காட், என்ன தெரிகிறது? ஹெட் ஷாட் கிளியர், ஐட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு, லோட் பண்ணிப்போம். ஃபுல்லாக பில்டிங் கீழே தான் ஆகுறோம், ஸோ பொறுமையாக போவோம். அதில் சவுண்ட் இருக்குனால தெரில. ஐதர் ஹீஸ் ஆன் திஸ் சைட், இல்லாட்டி அந்த சைடு இருக்கணும். பில்டிங்குள்ளே ஆகுறோம் மொத்தத்தில். ஓகே ஓகே, உள்ளே போயிடலாமா? இங்கே என்ன இருக்கு? இங்கே எதுவும் இல்லை. ஓகே, இங்கே தேவை கட்டாத கத்தாத கத்தாத. ஓகே கிளியர், அவனையும் கிளியர் பண்ணிடுச்சு. சாரி கைஸ், கொஞ்சம் வீடியோ லாங்காக தான் போவோம், ஏன்னா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு எல்லாமே கலெக்டபிள்ஸ்ன்னு உங்களுக்கு டியூட்டோரியல் கொடுக்குறேன்னா, ஏதோ லூகர் இருக்குது, லூகர் வேணால் லூகர் சவுண்ட் பண்ணோம், ஸோ லூகர் எடுத்துக்காதீங்க. ரிஃபேர் பண்ணிங்கன்னா எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். பட் லூகர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சவுண்டு இந்த வெல்ராட் மாதிரி சைலண்ட்டாக ஷார்ட் அடிக்க முடியாது. அந்த டவர்கிட்ட நீங்கள் பார்த்து நான் ஒருத்தனை ஃபஸ்ட்டு மார்க் டேக் பண்ண தெரியுமா, அவங்ககிட்ட போனீங்கன்னா தான் வெப்பன் அப்கிரேட் கிடைக்கும். வெப்பன் அப்கிரேடில் இப்போ ஸ்டார்டிங் ஆடுறவங்களுக்கு எதுவும் தேவையில்லை, ஆனால் போகப்போ உங்களுக்கு வந்துட்டு அட்வான்ஸ்மெண்ட்லாம் நிறையா உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் உண்டு. ஓ, இங்கே ஒரு வெல் இருக்குது. ஆல் ரைட், ஸோ இந்த சைட்லேயே நம்ம அந்த சைடு போகணும். எதுக்கு நம்ம அந்த வெப்பன் அப்கிரேட் எடுத்துருவோமா, அப்படியே போகலாம். இங்கே யாரும் இல்லை. ஓ ஓ ஓ, இங்கே நம்ம போவோம். ஒரு செகண்ட் மிஸ் ஆயிருந்தாலும் சங்க ஊதி இருப்பாங்க போலயே. அங்கே பார்த்தீங்களா எப்படி தேடி இருக்கிறானுங்கன்னு. திருப்பியும் போவோமா? வாணாம், நம்ம இந்த சைடு போகலாம், இது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த தேர்ட் ஆப்ஜெக்டிவுக்கு போவோம். இப்படி தான் இங்கேயும் ஒரு ஸ்டார் இருக்குது. இங்கே இப்படி தான் இங்கே பிரச்சனையில் ஓடிட்டு இருந்தாலும் இப்போதைக்கு இங்கே வேணாம். ஸோ வில் ரன் ஃப்ரம் ஹியர். என்ன இருக்குது? M24 கிரனேட். ஓகே, தேர் ஆர் டூ ரூட்ஸ், நம்ம இந்த ரூட்டை எடுப்போம். டாட்டா, ஆல் கிளியர். அப்பாடா, எல்லாம் சைலண்ட் ஆயிட்டானுங்க. ஓகே, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மேலே போனீங்கன்னா அங்கே ஒரு ஸ்னைப்பர் நெஸ்ட் இருக்குது, இங்கே இந்த ரெண்டு மூணு கலெக்டபிள்ஸ் இருக்குது. குட் வேண்டேஜ் பாயிண்ட் ஓவர் தேர். ஓகே, குட் வேண்டேஜ் பாயிண்ட். ஓகே, நம்ம எதுக்கும் நேராக போனீங்கன்னா அங்கே கண்டிப்பாக ஆளுங்க இருப்பாங்க, ரிஸ்க் வேணாம். எதுக்கு நம்ம இப்படி சுற்றிக்கினே போவோம் இல்லைங்களா? இதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு. ஓ மை காட், என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு, நீ எவனமே காணும். ஓகே, அங்கே ரெண்டு பேர், மூணு பேர். ஆஹா, மேலே தான் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டான். சூப்பர் 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 சூப்பர், மேலே தாக்குறான். அவனை கிளியர் பண்ணிடுவோம். கிளியர்,
కూర్చేస్తారు. சவுண்டு தூக்கி பாடி தூக்கி போடும்போது சவுண்டு வருதுல்ல. ஆல் ரைட், கீழே இருக்கான். வி ஷல் சி. எங்கடா இருக்க? பின்னாடி இருக்கான், பின்னாடி பின்னாடி இருக்கான், பின்னாடி. வேற யாரு? ஓஹா, டவுட் பட்டானே. ஆ ஓகே ஓகே, இங்கே தான் மாட்டினான். ஆல் ரைட், கிளியர். அப்பா இங்கே வந்து சவுண்ட் எஃபெக்ட் பண்ணிங்கன்னா டேங்க் இங்கெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, திருப்பி மேலே ஏறிப்போம். சவுண்டு ஜோராக வருது இல்லையா? அதனால தான் அவன் கேட்டிருக்கோம். ஆல் ரைட், இப்போ நம்ம பக்கத்து பில்டிங் போகலாம். அங்கே தான் பார்க்குறான். பார்க்கல, நல்ல வேலை. வி ஆர் குட் டு கோ. தோ மேலே என்னத்தான் தெரியுறா பார்த்தீங்களா? தட் பிளடி பகர். அவங்ககிட்டயும் ஒரு வெப்பன் அப்கிரேட் கிடைக்கும். ஒன்று அங்கே, ஒன்று இங்கே. ஸோ மொத்தம் ரெண்டு. இது லிஸ்ட்டில் வராது, லிஸ்ட்டில் வராதது இது. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம இப்போ அப்படியே நம்ம வந்துட்டு ஓ மேலே ஒத்தாக்குறான். தோ அங்கே ஒத்தாக்குறான். ஆ மொக்கை, மை காட். ரெண்டாவது மொக்கை, மூணாவது, எத்தனாவது மொக்கைன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். மொக்கையோட கணக்கே வச்சு முடிய மாட்டேங்குது. ஐயோ, ஸ்பாட் பண்ணுறா, ஸ்பாட் பண்ணுறா. பண்ணாதே பண்ணாதே. ஓகே ஓகே. ஆக்சுவலி சொல்ல போனால் நம்ம இங்கேருந்தே ஒன்று சுடலாம். கீழே இன்னும் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க, ஏன்னா அந்த பில்டிங் வந்துட்டு பெருசு. கீழே வந்துட்டு 100% ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க. ஸோ அந்த தயவு செஞ்சு அந்த அதோ பார்த்தீங்களா, இங்கேயோ தன்னாலும் போயிருந்துக்கிறான். சொல்லி முடிக்கல, ஃபயர் மட்டும் பண்ணியிருந்தேன், மொத்தமாக சேர்த்து வச்சுருப்பாங்க. இதோ அங்கே தன்னுக்கிறான், இங்கே தகுறான். டிஸ்டர்ப்ட் கம்யூனிகேஷன், இதான் ரெண்டாவது அப்ஜெக்டிவ், ஆப்ஷனல் அப்ஜெக்டிவ். டிஸ்டர்ப் த கம்யூனிகேஷன். இந்த சவுண்ட் கேட்குது இல்லைங்க? சவுண்டு கேட்குதுல்ல, வரும் பாருங்க. இது ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஹலோ, ஓ மை காட், நாலஞ்சு பேர் இருக்கானுங்க. இங்கே வைத்தான், கிளியர். ஆஹா, மேலே ஒத்தாகிறான். வந்துட்டான் மேலேருந்து, கீழே வந்துட்டான். இன்னொருத்தன் சைட்லேயும் ஸ்பாட் பண்ணிட்டுதான். மொக்கை மொக்கை. ஓகே, ரெண்டு பேர் கிளியர். ஆஹா, இங்கே ஒருத்தனை சுட்டோம்ல, அவங்கள்ட்ட தான் வெப்பன் அப்கிரேட். இப்போ லாஸ்ட்டாக ஒருத்தனை சுட்டோமே, அவங்கள்ட்ட தான் வெப்பன் அப்கிரேட். பாருங்க, தெரியும். ஸோ திஸ் இஸ் கலெக்டபிள் நம்பர் 5. ஓ, அங்கே ரெண்டு பேர். ஓகே, இப்போ தான் மேட்ச். இப்போ தான் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்டென்சிட்டியே தெரியுதுல்ல. ஆல் ரைட், கிளியர். அடுத்தது என்னத்தான்? இதோ அங்கே அவனும் கிளியர். இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. இன்னும் ரெண்டு பேர். இன்னும் ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாடி மேலே குச்சா அவங்க லைஃப் போகாது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சைலண்டாக கில் பண்ணியாச்சு. இன்னும் ஒத்தா இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? அவனை எடுத்து எதுக்கும் உள்ளார போட்டுடலாம். ஆரமாக வந்துட்டு அவனை அதை தேடி பார்த்து கத்தினானா கஷ்டம். மேலே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த மேப் பிடிச்சிருக்கோன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மிஷனோட பார்ட் 1 தான் இது. பார்ட் 2 விரைவில் வரும். அக்கா, மேலே கீழே மேலே கீழே. பிரேக் டான்ஸ் எங்கே இருக்கிறான்? அதே என்ன ஆச்சுன்னா, இந்த இந்த சுச்சுவேஷன் என்ன ஆச்சுன்னு நான் சொல்கிறேன் கைஸ். அன்றைக்கி ஆடி இருந்தேன், டபுள்யூ ப்ரெஸ் பண்ணோன்னா
ஃபார்வர்ட் போனால் எஸ் ப்ரெஸ் பண்ணால் டவுன் வார்டம் தான். நானும் ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா கண்டினியூஸாக போயிருந்தேன். அப்படியே மேலக்கில் போய் போய் வந்தது தான் இந்த சீட்டில். ஓகே, ஸோ எங்கே இருக்கிறான்? ஆடா பாவி, கீழே தான் இருக்கிறான் கைஸ். அக்கா சரியான மொக்கை வாங்கணும் நம்ம இப்போ. அவனை இங்கே போடலாமா மிஸ்ஸு? ஓகே, நம்ம எதுக்கும் கீழே இறங்குவோம். பேசாத, கத்தாத, நான் வந்தேன்னு ஜஸ்ட் வெயிட்டு. இந்த சைடில் நம்ம இறங்கி பார்ப்போமா? பெட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓ யே ஹின்ட்ரேட்டட். இங்கே பேசினதுலாம் மேடம். ஓ, அந்த எண்டில். ஓகே, எதுக்கும் நம்ம இப்படி கீழே இறங்கி அந்த சைட்லேருந்து, பேக் சைட்லேருந்து ஒன்று போடுவோம். ஆ, இங்கே வந்துட்டான். வெரி குட் பாய். அவ்வளோதான், கிளியர். அவங்ககிட்ட ஏதாவது கிடச்சதா? வெல்ராட், சூப்பர். நாலே புல்லட் தான் இருந்துச்சு. தேங்க்யூ. யாரும் இல்லை. ஓகே, உள்ளே போவோம். ஸோ அங்கே ஸ்டெப்ஸ் தெரியுது இல்லை? ஸோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் கீழே இறங்கணும். கீழே இறங்கினான்னா கீழே இறங்கி ரைட்டு. இது பிளேயிங் கார்ட்ஸ் கிடையாது, ஓகேங்களா? தட் இஸ் நாட் பிளேயிங் ராட்ஸ் கார்ட்ஸு. நேராக போனீங்கன்னா ஆப்ஷனல் மிஷன் அங்கே 8 meters இருக்குது. அது பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வார் டைரி நம்பர் 4, தட் இஸ் 6th கலெக்டபிள் பண்ணிட்டு இதை நான் டிஸ்டர்ப் பண்ணி விட்ருலாம். ஸோ டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா ஆப்ஷனல் மிஷன் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ டிஸ்டர்ப் கம்யூனிகேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இதோட இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ 5 வார் டைரி கலெக்ட் பண்ணிட்டோம், ஒரு ஸ்னைப்பர் நெஸ்ட் உங்களுக்கு காட்டிட்டேன், ஒரு ஆப்ஷனல் ஆப்ஜெக்டிவை கிளியர் பண்ணியாச்சு. மிச்சம் எல்லாமே அடுத்த எபிசோடில் தான் தெரியும். ஸோ அடுத்த எபிசோட் வரவில். அது வரைக்கும் மேஜர் இஸ் சைனிங் ஆஃப்.